வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9942916652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ளே இப்போ வரைக்கும் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தாராளமாக ஆட் ஆகலாம். இவ்வளோ சாதனைகளுக்கு சொந்தக்காராக இருக்கார்ல மருடன் அவர்கள், அவர் ஒரு கட்டத்தில் ஓய்வு பெற்றாருங்க. எந்த ஒரு வீரராக ஓய்வுன்றது தவிர்க்க முடியாது ஒன்றும் இல்லையா. ஓய்வு பெற்றதுக்கப்புறமா அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவர் அணிஞ்சிருந்த 10 நம்பர் ஜெஸி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த 10 எண்ணெய் இதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ண வேணாம், நம்ம அர்ஜென்டினாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளூர்லேயே ஒரு முடிவை எடுத்துறாங்க. மரடனாக கௌரவப்படுத்துகிற விதமாக அந்த ஒரு முடிவை எடுத்துருந்தாங்க. அவர் மட்டும் ரிட்டையர் ஆகலை, இந்த 10 நம்பர் சேர்த்து ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உள்ளே வந்தவர் தான் நம்ம மெஸ்ஸி அவர்கள். மெஸ்ஸி அந்த 10 நம்பர் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கி போட்டிருந்தாருங்க. அப்போ எல்லாருமே மெஸ்ஸியை விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. என்னப்பா அவ்வளோ பெரிய ஜாம்பவான் போட்டு விளையாடுது, நீ போடுறியப்பா அது கயிற்று, இது வேலைக்கு ஆகாது, இந்த 10 நம்பரே வேணாம் வேறு எதுனா போணு பல பேரை விமர்சிச்சிருந்தாங்க. அப்போ ஆதரவு குரல் கொடுத்த ஒரே நபர் பார்த்தீங்கன்னா மரடன் அவர்கள் தான். பையன் நல்லா விளையாடுறான், பர்ஃபார்ம் பண்ணுவான், நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். எப்படிங்க பர்ஃபார்ம் பண்ணார், மரடனாக என்ன நினச்சாரோ அதை விட டபுளாக பர்ஃபார்மன்ஸில் கொடுத்தாரு தவிர குறைவாக கொடுக்கல. ஸோ இப்போ வரைக்கும் 10 நம்பர் அவர் ஜெஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பிரதான காரணம் நம்ம மரடன் சொல்லலாம். ஸோ உலகத்தோட ஃபுட்பால் கடவுளாக இப்போ போட்டிட்டு இருக்கிறது ரெண்டு பேரை, ஒரு பக்கம் ரொனால்டோ இன்னொரு பக்கம் மெஸ்ஸி. அதில் ஒரு கடவுள் இந்த குருவோட சிஷியந்தான். கம்யூனிஸ்ட கொள்கை இருக்கலைங்க, இதில் அதீத ஈடுபாடு கொண்டிருந்த ஒரு மிகச்சிறந்த ஃபுட்பால் வீரர் யாருன்னு கேட்டால் அதுக்கு பதிலும் மரடன் அவர்கள் தான். இவரோட உடம்புல அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டூஸ் இருக்கும். அதில் குறிப்பிட்ட ரெண்டு டேட்டஸை பார்க்க முடியும், ஒன்று செகு வராது, இன்னொன்று ஃபிடல் கேஸ்ட்ரோவது. இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நல்ல அபிமானம் கொண்டிருந்த நபராக கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் பக்தர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் மரடன் அவர்கள். இதில் இன்னொரு அதிசயமான நிகழ்வும் பதிவு பண்ணுறேன். ஃபிடல் காஸ்ட்ரோட இறந்த தினம் இருக்குல்லங்க அவரோட நினைவு தினம், நவம்பர் 25. இதே நவம்பர் 25 இப்போ போச்சு, அந்த 25 தான் மரடன் அவர்கள் இறந்துருக்கார். ஸோ யாரோட நினைவு தினமோ அதே நாளில் இவரோட நினைவு தினத்தை இனிமே நம்ம அனுசரிப்போம். இது எப்படிங்க எடுத்துக்கிறது, அதிசயமா வேறு லெவலில் இருக்குங்க இதெல்லாம். மரடன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் சேகுவாரை பற்றி. நான் அதே இப்போ கோட் பண்ண விரும்புகிறேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் சேகுவாரா தான், என்னோட கையிலையும் இதயத்துலேயும் சேகுவரவனாக சுமக்கிறேன். அவரோட வாழ்க்கையை படித்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவரை பற்றி உண்மை என்ன அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். வேறு யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, எனக்கு அவரை பற்றின உண்மை தெரியுன்ற விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். இப்போ நான் கோட் பண்ண லைன்ஸ் எல்லாமே மரடன் அவர்கள் இருக்கும் போது அவரோட வாயில் சொல்லியிருந்த விஷயங்கள். ஷோட ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு இவருக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இணைச்சது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்ற கொள்கை இருக்குல்ல, அதுதாங்க இணைச்சது. இதை பகிரமாக ஒத்துக்கிட்டே ஆகணும். 2008 மேற்கு வங்கத்துக்கு மரடன் அவர்கள் வந்திருந்தாருங்க. அப்போ மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, அப்போ முதல்வராக இருந்தவர் ஜோதிபாஸ் அவர்கள். இவரோட வீட்டுக்கே மரடன் அவர்கள் அழைச்சிட்டு போயிட்டார் ஜோதிபாஸ். வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தோட முதல்வர் இவர் வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, மேற்கு வங்கம் வந்ததும் மரடனை கிடைச்ச வரவேற்பு இருக்கு, ஐயோயோ வேற லெவலுங்க அதெல்லாம். அந்த ஃபுட்டேஜ் இருக்க தேடி பாருங்க, சூப்பராக இருக்கும் ஒன்று. ஸோ ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட சிந்தனையாளர் மரடனா, ஃபுட்பாலில் லெஜெண்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, ஒரு பெருசாக நம்ம பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு 12 உயரத்தில் மரடனாவுக்கு சிலை எங்கே அர்ஜென்டினாவில் இல்லை நம்ம மேற்கு வங்கத்தில் அந்த முதல்வர் அமைச்சிருந்தார். இதென்ன பிரமாதம், அடுத்து கேரளாக்கு வாங்க. கடந்த 2012 மரடன அவர்கள் கேரளா கண்ணூருக்கு வந்திருந்தாருங்க. அப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு ஸ்டே பண்ணியிருந்தார். அந்த ஹோட்டல் ரூம் இருக்குல்ல, அது இப்போது அருங்காட்சியகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளால் அப்போ இருக்கிறப்ப ஸ்மோக் பண்ணியிருப்பார்ல, அந்த சிகரெட் துண்டுகள் எல்லாத்தையுமே கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மேற்கு வங்கம், கேரளா, ரெண்டுத்தையும் இணைக்கிறது கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஸோ வந்திருந்த நபர் கம்யூனிஸ்ட சிந்தனையாளர். இதன் காரணமாக தான் மரடனை இறந்ததால் அர்ஜென்டினா மக்கள் உருகிறாங்களே, இதுக்கு ஈக்குவலாக ஒரு பக்கம் கேரளாலேயும் ஒரு பக்கம் மேற்கு வங்கத்தில் மக்கள் உருகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லோக்கல் பிளேயராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல. மேற்கு வங்கத்திலேருந்து உள்ளூர் வீரர்களும் சரி, இந்த பக்கம் கேரளாவிலேருந்து உள்ளூர் வீரர்களும் சரி, இன்னொரு விஷயத்தை ஓப்பனாக ஒத்துக்கலாமே, கேரளாவில் நிறைய பேர் ஃபுட்பால் ஆடணும் அப்படின்ற ஆசையில் ஏழை குடும்பத்தில் வராங்களா பசங்க, அவங்களோட பிரதான ரோல் மாடலு மரடன் அவர்கள் தான். இதை சார்ந்து ஒரு கம்யூனிஸ்ட வாக்கியமே இருக்குங்க, நிறைய கம்யூனிஸ்ட தலைவர்கள் பதிவு பண்ணியிருக்க வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பந்து ஏடைகளோட விளையாட்டு, கம்யூனிசம் ஏடைகளோட பிரச்சனை பற்றியது, இந்த ரெண்டையுமே இணைக்கிறது தான் மரடனா அப்படின்ற வாக்கியத்தவங்க இப்போ வரைக்கும் பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஃபுட்பாலில் மட்டும் நம்மால் வேறு லெவல் கிடையாதுங்க, மற்ற நிறைய விஷயங்களையும் வேறு லெவல் தான். அதில் குறிப்பிட்டு சொல்லலாம், ஒரு டிவி டாக் ஷோ பற்றி சொல்லலாம். இவர் ஃபேட் ஆகிட்டார், ரிட்டைர்மெண்ட்லாம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா திடீர்னு ஃபாரின் கிளம்புறாரு, இந்த ஸ்டொமக் ஸ்டாப்ளிங் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இங்கே உள்ளே வந்தவர் அவ்வளோ ஒல்லி ஆகிட்டாருங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் அவரை சம்மந்தமான புகைப்படங்களை பார்க்குறதுக்கும்
அவர் விளையாடி முடிச்சுட்டு ஓய்வு பெற்றார்ல, அதுக்கு பிறகு சில வருஷங்களில் இருக்கிற புகைப்படத்தை வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். அப்போ ரொம்ப ஃபேட்டாக இருந்திருப்பார், இப்போ ரொம்ப ஸ்லிம்மாக இருந்திருப்பார். இதுக்கு காரணம் இந்த ஒரு ஆப்ரேஷன் தான். இந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டு வந்த கையோடு என்ன பண்ணிட்டாரு, 2005 ஒரு டிவி டாக் ஷோவை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டாக் ஷோவில் வேறு லெவலில் அசத்துவ ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னொரு ஃபேன் பேஸ் அடுத்த லெவலுக்கு போச்சுங்க. மரடனை பற்றின எல்லா விதமும் நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டோம். ஆனால் ஒரு வாழ்க்கை, மனுஷனோட வாழ்க்கை அப்படின்னாலே நல்லது கெட்டது சேர்ந்தவர்கள் இல்லையா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மரடான வாழ்க்கையோட இரண்டு பக்கங்கள் இருக்கலாம், அதை பற்றி சொல்லிடுறேன்னு. குடி அண்ட் போதைப் பொருளுக்கு நம்மால் அடிமையானார். இது அவரே நிறைய நிகழ்வுகளை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை பற்றி சொல்லணும். ஒரு சம மேட்சிங்க, அந்த மேட்ச்சில் இவர் தான் கிட்டத்தட்ட டைரக்டர் மேலே அந்த டீமுக்கு செயல்பட்டு இருந்தார். அந்த மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்களே, பார்ட்டி பண்ணுவாங்களே, அந்த நேரத்தில் கொக்கைன் இருக்கலாம், இதை அவர் பிரயோகப்படுத்தினதாக ஒரு கேஸ் ஃபைல் ஆகி இருந்துச்சு. அதை விசாரணை எல்லா வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் ஃபைனலாக உறுதியாக ஆகிடுச்சிங்க. அந்தளவு நம்மால் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்தார். இது மட்டும் இல்லை, மாஃபியா கும்பல்களோடு ஒரு தொடர்பு இருக்கிறதா இன்னொரு குற்றச்சாட்டு எழும்பி அது சம்மந்தமாக விசாரணை வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே ஒரு காலகட்டத்தில் அவருக்கு மனநலத்தில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ மனநல மருத்துவத்துக்காக கியூபா டைரெக்டாக போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாராம். இதில் அவரோட வாழ்க்கையில் இருக்க இரண்டு பக்கங்கள். ஸோ நம்ம ஜெயிச்சவங்களை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அந்த ஜெயிச்சு கப்பல் நிற்கிறாங்களா, அதை பார்த்து ஜெயிச்சிட்டான்ப்பா, ஈஸியாக ஜெயிச்சலாம் போலருக்கு நாமளும் நமக்கு ஒரு எண்ணத்தை விதைச்சிக்கலாம். ஆனால் கடந்த அந்த முட்பாதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது போல் விஷயங்களை வெளிப்படுத்தின மூலம் தான் மக்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேறு எதுவுமே இல்லைங்க, இந்த வெற்றிக்கான ஃபார்முலா என்னன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே, உங்கள் கிட்டேயே பல பேரும் அவங்களுக்கு இனிமேல் இதையே பதிலாக சொல்லிடலாங்க. நான் இப்போ சொல்கிற விஷயத்தை ஏன்னா மறுடனா வாழ்க்கையிலேருந்து நாம் இதை கற்றுக்கலாம். வேறு எதுவும் அந்த ஃபார்முலா, வறுமையிலையும் நிற்காத திறமை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, விமர்சனங்களை எட்டி உதைக்கிறது, மரடனாக பார்க்காத விமர்சனத்தை நம்மளாக பார்க்க போகிறோம், இது எல்லாமே சேர்த்து தான் வெற்றிங்க. அவரோட வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியமாக அவர் பார்க்குறது இதே விஷயங்களை தான். ஸோ நண்பர்கள், உங்களுக்கு நான் சொல்கிறதும் இதே விஷயந்தான். அஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்வியில் உதயமாகுது, இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, மரடனாவை பற்றி நீங்கள் மறக்க முடியாத ஒரு விஷயம் எதுங்க? எனக்கு மறக்க முடியாத விஷயங்களும் பல இருந்துச்சு, அதை நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் அவர் சார்ந்து. ரெண்டாவது கேள்வி, அர்ஜென்டினா என்ற நாட்டின் பெயரை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு சென்றதில் மரடனாவோட பங்களிப்பு எத்தகையது? மூணாவது கேள்வி, இந்தியாவில் மரடனா போன்ற வீரர்கள் உருவாகிறது இல்லையா, இல்லை அவங்க உருவானாலும் சோபிக்க விடுறது இல்லையா? நாலாவது கேள்வி, நம்மளோட உள்ளூர் தெருக்களில் விளையாடிட்டு இருக்க நிறைய மரடனாக்கள் இருக்காங்களே, இவங்களால் இன்னைய உச்சத்தை தொட முடியல. இந்த பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸில் கேள்விப்பட்டிருப்போம், அது ஃபுட்பாலில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கான இந்தியாவில். இந்த நான்கு கேள்விகளுக்குமான உங்களோட பதில் இரண்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அர்த்தசாமி, பல நன்றி, வணக்கம்.